போகிற டாபிக் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தால் அந்த ரிசல்டன்ட் எப்படி வரும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மேக்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ நான் மாடுலஸ்னால் என்ன அர்த்தம், அதோட மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் எடுத்தால் நான் எப்படி எழுதலாம், வெறும் ஏன்னு எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரை வெறும் பின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி காஸ் தீட்டா. நீங்கள் ஒரு முக்கியமானது இங்கே கவனிக்க வேண்டியது, டாட் ப்ராடக்ட் எடுத்தனா என்னோட ரிசல்டன்ட் ரெண்டு வெக்டரு ஏ வெக்டர் பி வெக்டர். இப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தனா என்னோட ரிசல்டன்ட் எப்போவுமே ஸ்கேலாராக தான் இருக்கும், அதாவது ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும் என்னோட ரிசல்டண்ட்டில், டைரக்ஷன் இருக்காது. ஸோ அப்படி அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாட் ப்ராடக்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட்னே சொல்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம், டாட் ப்ராடக்ட்டை ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு வெக்டரில் ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்க சொல்லும், அதோட ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்தால் என்னோட ரிசல்டன்ட் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் இது ஒரு 45 டிகிரி இருக்கும், ஸோ இல்லை 30 ஆர் நியர்லி 45. ஸோ அப்படி இருந்தால் என்னோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதுவே 90 டிகிரிக்கு மேலே இருந்தால், இந்த டீட்டா வந்து 90 டிகிரிக்கு மேலே அப்டியூஸாக இருந்தால் என்னோட ரிசல்டன்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எடுத்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது, மை ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வென் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி அண்ட் இட் வில் பி நெகட்டிவ் த ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கமுடேட்டிவ். கமுடேட்டிவ் என்ன, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஸோ நம்ம எப்படி எடுத்தாலும் ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஈக்குவலாக இருக்கும். தென் த வெக்டர் ஒபே, தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து த வெக்டர் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் இது ஒபே பண்ணுறது. ஏ டாட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரும் ஒன்று தான், ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சினாலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ த வெக்டர் திஸ் த வெக்டர் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டர்ஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ஸ் ஏபி காஸ் தீட்டா. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தீட்டா கண்டுபிடிக்கலாம், காஸ் தீட்டா இங்கே எடுத்துக்கிட்டு ஏபியை கீழே எடுத்துகிட்டு போகணும்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை ஏபி. ஸோ தீட்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை ஏபி. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்பாங்க, தீட்டா கண்டுபிடிங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். தென் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து the scalar product of two vectors will be maximum. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், காஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் நமக்கு 1 இருக்கும், அப்போ அதுதான் மேக்ஸிமம். இதுவே காஸ் 180 இருந்தால் -1. ஸோ ஆன்டி பேரலன்னு அர்த்தம். இதுவே காஸ் வந்து 90 இருந்தால் நம்ம ஆங்கிள் பிட்வீன் த மிஸ் அந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த அதனால தான் நம்ம இங்கே இப்போ காஸ் வந்து 0 இருந்தால் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அந்த வெக்டர்ஸை, ஏ வெக்டர் பி வெக்டர் இந்த மாதிரி ரெண்டு பேரலல் வெக்டரும் இருந்தால் இது ஆங்கிள் என்ன இருக்கும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் 0 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வச்சுங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் 0. இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் த மிஸ் இஸ் 0 இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு இது 1, காஸ் 0 1ன்றதுனால ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் 1. இட் இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டும் பேரலாக இருக்குது, அப்போ இதுக்கு ஆங்கிள் பிட்வீன் தம் என்ன இருக்கும், 0 இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஏபி காஸ் 0, ஏன்னா ரெண்டும் பேரலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் காஸ் 0 இஸ் 1. ஸோ 1ன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஏபி. ஸோ எப்போ நான் மேக்ஸிமமாக இருக்கும் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டர் பேரலாக இருந்து அதோட ஆங்கிள் 0 இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இதுவே ரெண்டு வெக்டர்ஸ் வந்து ஆன்டி பேரலாக இருந்தால், அதாவது ஆங்கிள் இப்போ இது ஏ வெக்டர் இது பி வெக்டர், அப்போ அதுக்கு ஆங்கிள் பிட்வீன் தம் என்னவாக இருக்கும், 180 டிகிரி. ஸோ 180 அப்ளை பண்ணுனா காஸ் 180 இஸ் -1, அதனால் -ab. ஸோ இது வந்து மினிமமாக இருக்கும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்போ மினிமமாக இருக்கும், டூ வெக்டர்ஸ் ஆர் ஆன்டி பேரலல், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வில் பி மினிமம். இதுவே ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலராக இருந்தால், அதாவது ஆர்த்தோக்னல், பர்பண்டிகுலர்னால் நம்ம எப்படி சொல்லலாம், ஆர்த்தோக்னலாக இருக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்தோக்னலாக இருந்தால் ஏ வெக்டர் பி வெக்டர் ஆங்கிள் பிட்வீன் தம் எப்படி இருக்கும், 90 டிகிரி. காஸ் 90 என்ன, 0. ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்போ 0 இருக்கும், ரெண்டு வெக்டர்ஸ்க்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி, அதாவது ஆர்த்தோக்னலாக இருந்தால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வில் பி 0. இப்போ ஒரு வெக்டர் ஏ வெக்டர் இருக்குது, அந்த வெக்டர் அதோடவே செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர் வித் இட் செல்ஃப் இஸ் டேர்ம்ட் அஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். அப்படி எடுக்கிறது பேர் வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு எடுத்தால் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் என்னவாக இருக்கும், அதே வெக்டர் ரெண்டு முறை டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0 இருக்கும். ஸோ என்னோட காஸ் 0 என்னது, 1. ஸோ ஏ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ ரெண்டு முறை எடுத்தோம்னா ஏ
காஸ் ஜீரோ ஒன்றுன்றதுனால நம்மளுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர். ஸோ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுத்துன்னா ஸ்கொயர் ஆஃப் தட் வெக்டர் மேக்னிட் ஸ்கொயர் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், ஏ ஸ்கொயர். இப்போ இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் எடுத்துனா என் கேப் நான் சொல்லியிருக்கேன், இருக்கிற என் கேப் யூனிட் வெக்டர் ஆர் என் ஹேட் அப்படின்னு சொல்லலாம். இதோட வேல்யூ என்ன, ஒன் தான். ஸோ இதுக்கே செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என் வெக் என் கேப் டாட் என் கேப், அப்போ அது இந்த இதோட மேக்னிடியூட் என்ன, ஒன். மாடுலஸ் ஆஃப் என் வந்து ஒன், மாடுலஸ் ஆஃப் என் அகெயின் ஒன். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் சேம், அதே இதே இது இதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என் டாட் என் என்னது, சேம் பேரலல் வெக்டர்ஸ், அதாவது அதே வெக்டரை ரெண்டு முறை எடுத்தோன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் ஜீரோ. ஸோ காஸ் ஜீரோ இஸ் ஒன். அது இப்போது ஐஜேகே காம்பனன்ஸ் ஆஃப் எ வெக்டரை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த யூனிட் வெக்டர் ஐஜேகே, இப்போ ஐகே ஐ டாட் ஐன்னு எடுத்துனா என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் ஐ, மாடுலஸ் ஆஃப் ஐ காஸ் ஜீரோ. ஆங்கிள் பிட்வீன் இந்த இந்த வெக்டரே ரெண்டு முட நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துனா ஆங்கிள் பிட்வீன் தம் வில் பி ஜீரோ. ஸோ காஸ் ஜீரோ ஒன்றுன்றதால ஐ கேப்போட வேல்யூ ஒன், திருப்பி ஐ கேப்போட வேல்யூ ஒன், இந்த காஸ் ஜீரோ ஒன்றுன்றத நம்ம ரிசல்டன்ட் ஐ. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது செல்ஃப் டாட் ப்ராடக்ட் ஐ வெக்டர் ஐ கேப் டாட் ஐ கேப் வந்து ஒன்னாக தான் இருக்கும். இதுவே ஐ ஐ கேப் டாட் ஜே கேப் என்ன ஆகும், இது வந்து ஆர்த்தோக்னலாக இருக்கும். இந்த மூணு வெக்டரும் ஆர்த்தோக்னலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் காஸ் நைன்டி, ஆங்கிள் பிட்வீன் தம் வில் பி நைன்டி. காஸ் நைன்டி ஜீரோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கேப் டாட் ஜே கேப் எடுத்துனா என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்கும், ஜீரோ இருக்கும். ஸோ ஐ டாட் ஐ வந்து ஒன், ஜே டாட் ஜே எடுத்தா ஒன், கே டாட் கே எடுத்தா ஒன். அதுவே நான் மாற்றி ஐ டாட் ஜே எடுத்தா ஜீரோ, ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் நைன்டி. அதே ஜே டாட் கே எடுத்தாலும் ஜீரோவாக இருக்கும், கே டாட் ஐ இருந்தாலும் ஜீரோவாக இருக்கும். இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் வச்சு ஸ்கேலர் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட், த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ். இப்போ ஏ வெக்டரை நம்ம காம்போனன்ட்ஸாக பிரிச்சுக்கலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ஏஜட் கே கேப். இதே மாதிரி பி வெக்டரோட காம்போனன்ட்ஸை எப்படி பிரிக்கலாம், பிஎக்ஸ் ஐ கேப் பி ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஜட் கே கேப். இப்போ இதுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐ டாட் ப்ராடக்ட் எடுத்து சொல்லுவோம் ஐ டா ஐ வெக் ஐ கேப் டாட் ஐ கேப் தான் ஒன்று இருக்கும். இதே ஐ ஐ கேப் டாட் ஜே கேப்னா ஜீரோ. ஸோ அதே மாதிரி மாறி மாறி எடுத்தால் நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ ஐ ஐ டாட் ஐ மட்டும் தான் நமக்கு ஒன்னாக இருக்கிறதுனால ஏஎக்ஸ் பிஎக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்கும், மீதி டேர்ம் எல்லாம் ஜீரோ ஆகிடும். ஐ ஜேவும் ஜேவும் ஐயும் எடுத்திருந்தீங்கன்னா ஜீரோ இருக்கும். ஸோ ஐயும் ஐயும் மட்டும் எடுத்தால் தான் நமக்கு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஜே அண்ட் ஜே டாட் ப்ராடக்ட் எடுத்தால் தான் நமக்கு ஒன் இருக்கிறதுனால நம்ம ஏஒய் பிஒய் மட்டும் தான் டேர்ம் இருக்கும், மீதி டேர்மெல்லாம் ஜீரோ ஆகிடும். ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏஜட் கே கேப்க்கும் பிஜட் கே கேப் தான் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஒன் கிடைக்கும். அதனால் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும், மீதி மற்ற டேர்ம் கூடலாம் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஜீரோ எடுக்கிறதுனால ஜீரோ கிடைக்கும்ன்றதுனால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் எப்படி கிடைக்கும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் is equal to AX BX plus AY BY plus AZ BZ. நாம 2 அதாவது A அண்ட் B மட்டும் ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருந்தால் அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் த்ரீ டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிடியூட் எப்படி கிடைக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஜெட் ஸ்கொயர். நம்ம ரெண்டு டேர்ம் மட்டும்தான் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். பட் இந்த இதில் த்ரீ காம்போனன்ட் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் எப்படி கிடைக்கும், ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஜெட் ஸ்கொயர். உங்களுக்கு இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்னிடியூட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். வெக்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர்னு இருக்குது, அது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் உங்களுக்கு ரிசல்ட் என்னது, ஏபி சைன் தீட்டா என் கேப். இதுவே டாட் ப்ராடக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்னது, ஏபி சைன் தீட்டா என் கேப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போவுமே நமக்கு ஒரு வெக்டராக தான் இருக்கும். இதுவே டாட் ப்ராடக்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும், ஸ்கேலராக இருக்கும். இது ரிசல்ட் வெக்டராக இருந்தால் தான், வெக்டராக இருக்கிறதுனால தான் நம்ம இதை எப்படி சொல்கிறோம், வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இப்போ இந்த என் கேப்ன்றது எதை குறிக்குதுன்னா, வெக்டர்னு சொல்லிட்டதுனால கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம டைரக்ஷன் கண்டிப்பாக இதில் ஸோ டினோட் பண்ணுறதுக்காக என் கேப் போட்டிருக்கோம். இந்த என் கேப்பை நம்ம எப்படி கிடைக்கும்னா, நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலில் எந்த வெக்டர்ஸ்க்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அந்த வெக்டர்ஸ் மேலே ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு
தெரியும். அப்படின்னா என்ன? ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர், இந்த ரெண்டு வெக்டர் இருக்குது, இதுக்கு தான் நான் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். அப்போ நான் ரைட் ஹேண்டில் நான் ஒரு இதுவை திருப்புற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏ வெக்டர்லேருந்து பி வெக்டருக்கு நான் போகிறேன். அப்போ என்னோடய டைரக்ஷன் பாருங்கள், ரிசல்டன் எப்படி இருக்குது? தம் வச்சு பார்த்தா சி வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ என்னோட ரிசல்டன் ஏ வெக்டர்லேருந்து பி வெக்டருக்கு போனால் என்னோடய ரிசல்டன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், சி வெக்டர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர். இதுவே நீங்கள் ஐ ஜே கே வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஐலேருந்து ஜேக்கு போனால் என்னோடய ரிசல்டன் கே வெக்டர் கே கேப் டைரக்ஷனில் இருக்கும், கே வெக்டர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதுவே பி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர் எப்படி இருக்கும்? நான் இப்படி வச்சுட்டு பியிலேருந்து ஏக்கு வர போகிறேன். அப்போ என்னோட பாருங்கள் தம்மு கீழ் நோக்கி இருக்குது, சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து மைனஸ் சி, மேலே போகிறதுனால ப்ளஸ் சி, கீழே வர்றதுனால மைனஸ் சி. ஸோ பி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சி. இதை வச்சு நீங்கள் இதோட ப்ராப்பர்ட்டிஸும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? முதல் ப்ராப்பர்ட்டி என்னோடய ரிசல்டன் வந்து ஒரு வெக்டராக இருக்கும். அப்புறம் இது வந்து கம்யூட்டேட்டிவ், இதுவே டாட் ப்ராடக்டாக இருந்தால் கம்யூட்டேட்டிவ். பட் க்ராஸ் ப்ராடக்ட் வந்து பாருங்கள் சி வெக்டர், இங்கே மைனஸ் சி வெக்டர். ஸோ இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர். எப்பவுமே நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம், த ரிசல்டன்ட் இஸ் ஆல்வேஸ் அ வெக்டர். ஸோ ஏ க்ராஸ் பி வந்து ஒரு வெக்டர், அதனால தான் இதை வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்டன்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒரு வெக்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் வெக்டர்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்ஷன் வரும்ல, அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் இதோட இந்த ரெண்டு வெக்டரோட க்ராஸ் ப்ராடக்ட் பார்க்குறோன்னா இதுக்கு பர்பண்டிகுலராக தான் அந்த ரிசல்டன் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு வெக்டரும் ஆர்த்தோக்னல், அதாவது 90 degrees இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலுமே அதோட ரிசல்டன் ஏ வெக்டர் பி வெக்டர் 90 degrees இல்லைனாலுமே நம்மளோட நம்ம ரிசல்டன் வெக்டர் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் டு தீஸ் டூ வெக்டர்ஸ். அடுத்தது த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், அதுவும் பார்த்தாச்சு. ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. ஆனால் எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி க்ராஸ் ஏ. ஸோ ஏ க்ராஸ் பி பி க்ராஸ் ஏவோட ப்ராடக்ட் மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் சைனில் இங்கே சொல்கிறோம். அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வில் பி மேக்ஸிமம் வென் சைன் தீட்டா இஸ் தீட்டா இஸ் 90 degrees. ஏன் அந்த மாதிரி? ஏன்னா சைன் 91. ஸோ இந்த சைன் 90 நம்ம இங்கே அப்ளை பண்ணோன்னா ஏ க்ராஸ் பியில் ஏ டாட் பி சைன் தீட்டாவில் நம்ம அப்ளை பண்ணோம் 90 degrees. 90 ஒன்றுன்றதுனால ஏ க்ராஸ் பி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? சைன் 90 ஒன்னாக இருக்க சொல்ல மட்டும்தான், 90 இருக்க சொல்ல மட்டும்தான் மேக்ஸிமமாக இருக்கும். த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் வில் பி மினிமம் வென் சைன் தீட்டா இஸ் ஜீரோ. தீட்டா ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும்? சைன் ஜீரோ ஜீரோ, சைன் 180 ஜீரோ. ஸோ நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணனா என்னவோ, சைன் ஜீரோவாக இருந்தாலும் சைன் 180 இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் வில் பி மினிமம் வென் தீட்டா இஸ் ஜீரோ ஆர் 180. அடுத்து செல்ஃப் க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்னாகும்? இப்போ ஏ வெக்டர் இருக்குது, இன்னொரு ஏ வெக்டரும் அங்கேயே அதுலேயே இருந்துச்சுன்னா ரெண்டு ஏ வெக்டர், இதே நம்பருக்கு ரெண்டு முட்டை க்ராஸ் எடுத்தால் ஏ வெக்டரை என்னாகும்? ஆங்கிள் பிட்வீன் தம் வில் பி ஜீரோ. ஸோ ஆங்கிள் ஜீரோவாக இருந்தால் என்ன? சைன் ஜீரோ ஜீரோன்றதுனால அது வந்து நல் வெக்டராக இருக்கும். அதனால் அது இதுவே டாட் ப்ராடக்டாக இருந்தால் நமக்கு காஸ் ஜீரோ வந்து ஒன்றுன்றதுனால அங்கே மேக்ஸிமமாக இருக்கும் டாட் ப்ராடக்டில். க்ராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல் வெக்டராக கிடைக்கும் ரிசல்ட். செல்ஃப் க்ராஸ் ப்ராடக்ட் வில் பி நல் வெக்டர் வென் வி டேக் க்ராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த சேம் வெக்டர்ஸ். அடுத்தது செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ் ஆர் த ஜீரோ. இதே மாதிரி நம்ம யூனிட் வெக்டர்ஸ்க்கு க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் ஐ க்ராஸ் ஐயோ, ஜே க்ராஸ் ஜேவோ, கே க்ராஸ் கேவோ ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? சைன் ஜீரோ வில் பி சை, ஆங்கிள் பிட்வீன் தென் வில் பி ஜீரோ. ஸோ சைன் ஜீரோ இஸ் ஜீரோ. ஸோ அதனால் நமக்கு ரிசல்ட்டு ஜீரோவாக தான் கிடைக்கும். இப்போ யூனிட் வெக்டர்ஸ்க்கு க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது வந்து நம்ம மூணு யூனிட் வெக்டர்ஸ் ஐ ஜே கே எடுத்துக்கிறோம். இந்த மூணு வெக்டர்ஸும் ஆர்த்தோக்னலாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஆர்த்தோக்னல்னால் 90 degrees, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 degrees. ஸோ அப்படி இருக்க சொல்லோ ஐ க்ராஸ் ஜே எப்படி இருக்கும்? ஐக்கும் ஜேக்கும் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன் நான். அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஏ அதாவது க்ராஸ் வெக்டர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ எப்படி. இப்போ ஐலேருந்து ஜே வரைக்கும் ஜேக்கு என்னோடது போகுது. அப்போ என்னோட ஐலேருந்து ஜேக்கு நான் திருப்பினா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணேன்னா என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஐ க்ராஸ் ஜே எடுக்கணும்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம வரைஞ்சிக்கணும் ஐ க்ராஸ் ஜே. அப்போ நம்மளோட ரிசல்டன்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கேல இருக்கும். இதே நான் ஜே க்ராஸ் கேக்கு போனால் என்னோடய ரிசல்டன் வந்து ஐ டைரெக்ஷனில் இருக்கும். அப்புறம் கே க்ராஸ் ஐ போனோன்னா என்னோடய ரிசல்டன் வந்து ஜே இருக்கும்.
இப்போ இப்போ ரிவர்ஸில் நீங்கள் கிளாக்வைஸ் போனீங்கன்னா ஜே டு ஐ ஆர் ஐ டு கே ஆர் கே டு ஜே ரிசல்டன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். நம்ம பார்த்தோம் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி, இதுவே பி கிராஸ் ஏ போனால் என்னது மைனஸ் சின்னு பார்த்தோம். அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ நான் ஜேலேருந்து ஐக்கு போகிறேன், அப்போ நம்ம கிளாக்வைஸில் வர பார்த்தோன்னா ஜே கிராஸ் ஐ பட் மைனஸில் இருக்கும் என்னோடது, நெகட்டிவ் டைரெக்ஷனில் என்னோடய ரிசல்டன்ட் இருக்கும், அதை நான் மைனஸ் கேன்னு சொல்கிறேன். ஸோ கே க்ராஸ் ஜேன்னு போனோன்னா என்னோடய ரிசல்டன்ட் வந்து மைனஸ் ஐயில் இருக்கும், மைனஸ் ஐ டைரெக்ஷனில் என்னோடய ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும். இதே நான் ஐ க்ராஸ் கேனா என்னோடய ரிசல்டன்ட் எந்த எங்கே இருக்கும், மைனஸ் ஜேயில் இருக்கும். ஏ வெக்டர் அண்ட் டி பி வெக்டர் ஃபார்ம் அட்ஜசன் சைட்ஸ் இன் அ பேரலோகிராம், தென் த மேக்னிடியூட் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராமை தரும். இப்போ நம்ம ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் எடுத்துகிட்டு இதோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துணும்னா அது வந்து நம்மளுக்கு இந்த ஏ இந்த அதோட மேக்னிடியூட் வந்து நம்மளுக்கு இந்த பேரலோகிராமோட ஏரியா கிடைக்கும். இந்த பேரலோகிராமை நம்ம இப்படி நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா, ரெண்டு ட்ரையாங்கலா. ஸோ நம்ம அப்படி பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏ கிராஸ் பி மட்டும் எடுத்து அதை ஆஃபாக எடுத்தோம்னா ஏ கிராஸ் பி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை டூ வந்து இந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளை கொடுக்கும். நம்மளுக்கு இந்த வெக்டர்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா டார்க் ஆங்குலர் மொமெண்டம் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம். இது இதுதான் அப்ளிகேஷன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். வெக்டர் ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டார்க் ஆங்குலர் மொமெண்டம் அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். இதோட உங்களுக்கு வெக்டர் ப்ராடக்ட் முடிஞ்சிடுச்சு.